ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், இயல் ஒன்று பயிற்சி 1.1 எட்டாம் கணக்கு. பகு எண்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது 3 காரணிகளை பெற்றிருக்கும் என்பதை ஒரு எடுத்துக்காட்டுடன் மெய்ப்பிக்க பகு எண்கள் எழுதும். பகு எண்கள் ஒவ்வொன்றும் அப்படின்னு, இப்போ பகு எண்கள் நம்ம 1, 2, 3, 4 வருவோம். இப்போ 6 ஒரு நம்பர் எடுத்துக்கோ, 6 காரணம் எழுதுவோம். இந்த மாதிரி முவிரண்ட 6. ஓகே, இப்போ இதுக்கு எது எது காரணிகள்? பகு எண்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது 3 காரணிகளை பெற்றிருக்கும். இந்த 6 பாருங்கள், 1, 2, 3, 6 அப்படிங்கிற 4 காரணிகள். குறைந்தது 3 இருக்கும் அப்படின்னா இப்போ 4 நம்பர் எடுக்கும், 2, 4. ஓகே, அப்போ இதுக்கு என்னென்ன காரணியாக இருக்கும்? 1, 2, 4 3 காரணிகள். ஸோ குறைந்தது 3 இருக்கும், அதுக்கு மேலே இருக்கும் 4, 5, 6 அந்த மாதிரி. இப்போ புரியுதா? பெரிய பெரிய எண்களுக்கெல்லாம் நிறைய காரணிகள் இருக்கும், குறைந்தது 3 இருக்கும். கீழே இந்த 4 எடுத்துக்காட்டோடு நம்ம சொன்னோம்னா இது கரெக்டான. ஓகே, அப்போ பகு எண்கள் ஒவ்வொன்றிற்கும் குறைந்தது 3 காரணிகள். எடுத்துக்காட்டோட சொல்லும், குறைந்தது 3, அது 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், எத்தனை 4, குறைந்தது 3 மினிமம்.